நம்ம பார்க்கிற ஹர்ப் என்னாச்சு? ஓ, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹர்ப் பேரு அதிமதுரம். இந்த வழக்கமா நாட்டு மருந்து கடையிலேயே அதிமதுர பொடி கிடைக்கும். அப்படி நீங்க அதிமதுரம் பொடி வேண்டானா, அதிமதுரம் நல்லா ட்ரை ஆகி சாலிடாக கொடுப்பாங்க, அதுவும் வாங்கிக்கலாம். அதை வாங்கி நீங்கள் பவுடர் ஆக்கிக்கலாம். நீங்கள் இப்போ அதிமதுர பொடி எடுத்துட்டு 5 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு தேனில் குழச்சிக்கோங்க, இல்லைனா வெந்நீரில் கரைச்சி சாப்பிடலாம். மார்னிங் ஈவினிங் 2 வேளையும் உணவுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. இது இரும்பல், சளி, ஆஸ்மா, அப்புறம் குடல் புண்ணு, வாயில் புண்ணு, தொண்டையில் புண்ணு, இந்த மாதிரிலாம் இன்டர்னல் ஆர்கன்ஸில் ஏதாச்சும் புண்ணு வந்துருந்தால் அதை போக்கிடும். இப்போது நம்ம அதிமதுரம் பார்த்த போலவே இப்போது சித்திரத்தை அப்படின்னு ஒரு மூலிகையை பார்க்க போகிறோம். சித்திரத்தை நீங்கள் பொடியாகவும் வாங்கிக்கலாம், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், பொடியாகவும் வாங்கிக்கலாம், இல்லைனா அதுவும் சாலிடாக கிடைக்கும், அதையும் நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் சித்திரத்தை பொடியை 5 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சேம் மெத்தடில் தேனில் குழைச்சிக்கோங்க, இல்லைனா பாலில் கலந்துக்கோங்க, சூடான பாலில் கலந்துக்கோங்க. காலை மாலை 2 வேளையும் ஆஃப்டர் ஃபுட் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இது சளி, மார்பக நோய், வீக்கம் குறைக்கும், அப்புறம் இது மூட்டு வலியை சரியாக்கும், முட்டி வலி. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல சித்திரத்தைய நல்லா நசுக்கி அதை தண்ணியில் கொதிக்க வச்சு கஷாயமாக்கி அதில் பால் போட்டு சாப்பிட்டா சளி, இரும்பல் இந்த மாதிரி நோய்க்கெலாம் குணமாயிடும்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற வயசான பாட்டிலாம் கூட இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம 2 ஹர்ப் பார்த்தோம், அதாவது சித்திரத்தை அப்புறம் அதிமதுரம். இந்த மாதிரி நாளைக்கு நம்ம ஒரு ஹர்போட நாங்கள் சந்திக்கிறோம். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.